ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி பிளாக்ஸ் ஜிவி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி அவல் உலர்பழ லெட்டு அதாவது அவல் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட் லெட்டு எப்படி வித்தவுட் ஃபயரில் குக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு அவல் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா துருவின தேங்காய் ஒரு அரைமுடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்து நம்ம அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அவல் ப்ளஸ் நம்ம எடுத்துக்க தேங்காய் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வீட்டில் உங்கள்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பாதம் ப்ளஸ் உலர் திராட்சை நான் வந்து பிளாக் கலர் அண்ட் சாதா உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் நட் எடுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிற அந்த அவல் கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் முந்திரி பழம் ஆட் பண்ணிட்டேன் உள்ள திராட்சை ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கூட எடுத்து வைக்கிற முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பேரிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கோங்க பேரிச்சம்பளம் வந்து நம்ம விதையோடு வாங்குகிற பேரிச்சம்பழத்தை நம்ம வந்து கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி பாதாம் பருப்பு வந்து நம்ம வந்து நைஃப் வச்சு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க நம்ம கட் பண்ணிச்சிருக்கிற பேரிச்சம்பழம் ப்ளஸ் பாதாம் பருப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம வந்து பழம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் செவ்வாழை பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை கூட செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் இந்த பழம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பழம் ஆட் பண்ணோம்னா அந்த அவள் வந்து ரொம்பவே நல்லா அது கூட சேர்ந்து மசஞ்சிடும் அதுக்காக பாருங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கும் மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க வெள்ளம் வெள்ளம் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா அந்த பேரிச்சம்பழம் அதுக்கு இல்லாமல் பழம் இதில் நமக்கு இனிப்பு இருக்கிறதுனால ஒரு அரை அளவுக்கு அரை மூடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை பிசைய வேண்டியது தான் பாருங்க இந்த பழம் வந்து அவள் கூட நல்லா படுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பேரிச்சம்பளம் எல்லாம் நல்லா மசிகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ட்ரை ஃப்ரூட் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதை இது நீங்கள் இது மாதிரி லட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் இது கூட நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது இதுக்குன்னா கல்கண்டை ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி பெரிய சர்க்கரை இருந்தால் இது ஆட் பண்ணிக்கலாம் இது லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நெய் உடம்புக்கு நல்லது தான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் பிசிஞ்சிக்கலாம் பசிஞ்சிட்டு லாஸ்ட்டை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற அந்த சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டு இருந்தால் கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இனி அதிகமாக பசிய வேண்டாம் இந்த கற்க நமக்கு வந்து இந்த சர்க்கரை நம்ம வாயில் படுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம இனி பிடிச்சு வச்சுக்க வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அவல் உள்ளர் பழ லெட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பாதம் வச்சு ரெக்ரேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ